இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெர்ச்சுவல் ரேம் ஆட் பண்ண போகிறோம். இந்த வெர்ச்சுவல் ரேம் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா ரேம் சைஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், 2GB ரேம் யூஸ் பண்ணுவாங்க, 4GB ரேம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு விண்டோ செட்டிங்ஸில் டிஃபால்ட்டாகவே ஒரு செட்டிங்ஸ் இருக்குது வெர்ச்சுவல் ரேம் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இருக்க திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ உங்கள் பிசியோட ரேம் சைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு ஸோ அதில் இடது பக்கம் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் செட்டிங்ஸ் பட்டன் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் அட்வான்ஸ் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கீழே வந்தீங்கன்னா சேஞ்ச் பட்டன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட்டோமேட்டிக்கலி மேனேஜ் பேஜிங் ஃபைல் சைஸ் அதை வந்து டிக்கை எடுத்து விட்டுருங்க. இந்த ட்ரைவில் நீங்கள் வெர்ச்சுவல் ரேம் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரைவ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு, நான் சி செலக்ட் பண்ணிட்டு கீழே கஸ்டம் சைஸ் ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த கஸ்டம் சைஸில் இனிஷியல் சைஸ் அண்ட் மேக்ஸிமம் சைஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. இது என்ன கால்குலேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் பிசியோட ரேம் சைஸை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிசியோட ரேம் சைஸ் 4GB அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 1GBனா 1024 MB. இப்போ உங்கள் பிசி வந்து 4GB, அதனால் 4 அந்த 1024 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4096 MB. ஸோ இந்த 4096 MB-யை 1.5 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6144 MB கிடைக்குது. ஸோ அந்த 6144 MB தான் நம்ம இனிஷியல் சைஸ் அண்ட் மேக்ஸிமம் சைஸில் நம்ம கொடுக்கணும். இந்த 6144 MB நம்ம வந்து இனிஷியல் சைஸ் அண்ட் மேக்ஸிமம் சைஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செட் பட்டன் இருக்கும். ஸோ அந்த செட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிசியில் வெர்ச்சுவல் ரேமை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.